ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு 6500 மெட்ரிக் டன் அரிசி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ரயில்வே துறையில் வேலை பெற உறவினர்கள் பெயரில் நிலம் கேட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. நெசவாளர்களுக்கு இலவச மின்சார வரம்பு உயர்வு. மின் கட்டணம் குறைக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி. கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நாளை நன்றி தெரிவிப்பு கூட்டம். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இவிகேஎஸ் இளங்கோவன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்பு. கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக கூறி பீகாரில் முதியவர் அடித்துக் கொலை. மூவர் கைது, காவல்துறை தீவிர விசாரணை. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளுக்கு 10,292 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம். டாஸ்மாக் குடோன்களிலிருந்து பொருட்களை எடுத்துச் செல்லும்